Hello guys, நம்ம இந்த வீடியோல TNPSC Group 4 2022 question paper உள்ள question and answer தான் பார்க்க போறோம். 21. உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு. Answer பல்லு பாட்டு. 22. வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர். Answer காலமேக புலவர். 23. மரமும் பழைய குடையும் ஆசிரியர். Answer அழகிய சொக்கநாத புலவர். 24. நீல பொய்கையின் மிதந்திடம் தங்க தோணிகள் இக்கூற்று யாருடையது? ஆன்சர் அர்ஜுனன். 25. உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யார்? ஆன்சர் திருவி கல்யாண சுந்தரனார். 26. சரியான கூற்றை தேர்வு செய்க. இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர், சிலப்பதிகாரத்தை இயற்றியவர், அடிகள் நீரே அருளுக என கூற்று கூறியவர், நாட்டிதும் யாமோர் பாட்டுடை செயல் என்று கூறியவர். ஆன்சர் அனைத்தும் சரி. 27. கூற்று 1. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம் என அழைக்கப்படுகின்றன. கூற்று 2. சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டுள்ளது. ஆன்சர் கூற்று 2 சரி. 28. வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல் செய்யின் திருக்குறள் உணர்த்தும் கருத்து. ஆன்சர் நேர்மை. 29. கூற்று 1. ஏறெழுபது 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. கூற்று 2. ஏறெழுபதை பாடியவர் கம்பர். ஆன்சர் கூற்று 2 மட்டும் சரி. 30. யாமறிந்த புலவர்னே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் யார்? ஆன்சர் பாரதியார். 31. மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் மூதுரை. 32. பொருத்துக. மதியாதார் முற்றம். ஆன்சர் மிதியாமே கோடி பெறும். உபசரிக்காதார் மனையில். ஆன்சர் உண்ணாமே கோடி பெறும். குடி பிறந்தார் தம்மோடு. ஆன்சர் கூடுவது கோடி பெறும். கோடானது கோடி கொடுப்பினும். ஆன்சர் சொன்ன சொல் தவறாமே கோடி பெறும். 33. தேசிய நூலக நாளை தேர்வு செய்க. ஆன்சர் ஆகஸ்ட் 9 நாள். 34. ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு டேஷ் நூலாகும். ஆன்சர் தேவமணி மாலை. 35. நேன பச்சிலை என்று வள்ளுவர் கூறும் மூலிகை எது? ஆன்சர் சிங்கவல்லி. 36. முன்னீர் வழக்கம் மகுடுவோடில்லை என்று கூறும் நூல். ஆன்சர் தொல்காப்பியம். 37. பண்டை காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல். ஆன்சர் பட்டினப்பாலை. 38. ஆத்தூர் பேச்சு வழக்கில் டேஷ் என மறைவியுள்ளது. ஆன்சர் ஆத்தூர். 39. பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர். ஆன்சர் பெருந்தலைவர் காமராசர். 40. தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர். ஆன்சர் ஜி யு போப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.